பே மற்றும் என்பிசி தேர்வுக்கான கணக்கு பாடத்தை படிக்க சில அடிப்படை தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை தகவல்கள் அவை யாவன? இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். 1, 2, 3 என்று எண்ணக்கூடிய எண்கள் இயல் எண்கள் எனப்படும். அதாவது 1 ஆரம்பித்தால் அதற்கு பெயர் இயல் எண்களாகும். இயல் எண்களில் மிகச்சிறிய எண் 1. இயல் எண்களில் மிகப்பெரிய எண் கூற இயலாது, ஏனெனில் இன்ஃபினிட்டி அதாவது நம்பர் போய்கொண்டே இருக்கும். அதனால் மிகப்பெரிய எண் கூற இயலாது. இயல் எண்கள் எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படும். ஆகவே நண்பர்களே, இயல் எண்கள் என்பது 1 ஆரம்பித்தால் அதற்கு பெயர் இயல் எண்கள் என்று கூறலாம். முழு எண்கள் அதாவது ஹோல் நம்பர்ஸ். முழு எண்கள் என்பது 0, 1, 2, 3 என்ற எண்கள் தொடர்ந்திருந்தால் அதுக்கு பேர் முழு எண்கள் தொகுப்பாகும். இயல் எண்களுடன் பூஜ்ஜியத்தை சேர்க்க கிடைப்பது முழு எண்களாகும். அதாவது இயல் எண்கள் என்பது 1 ஆரம்பிக்கப்படுகிறது, அந்த 1 முன்பாக 0 சேர்த்தால் அதற்கு பெயர் முழு எண்கள் என கூறலாம். முழு எண்களில் மிகச்சிறிய எண் 0. முழு எண்களில் மிகப்பெரிய எண் கூற இயலாது. முழு எண்கள் W என்ற எழுத்தால் குறிக்கப்படும். அதாவது நண்பர்களே, முழு எண்கள் என்றால் 0 ஆரம்பித்தால் அதற்கு பெயர் முழு எண்களாகும். அதன் பிறகு ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் என்பது 2 முழுமையாக வகுபட இயலாத எண்கள் ஒற்றை எண்களாகும். ஒரு எண் 2 வகுபட முடியவில்லை என்றால் அதற்கு பேர் ஒற்றை எண்கள் கூறலாம். அதாவது 1, 3, 5, 7, 9 ஆகிய எண்களை கடைசி இலக்கத்தில் கொண்ட எண்கள் ஒற்றை எண்கள் என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக 5 என்பது 5, 23 என்பது அந்த இலக்கங்கள் 3 முடிகிறது, 149 என்பது அதனை 9 முடிகிறது, 1893 என்ற எண்ணில் 3 முடிகிறது. அதனால் கடைசி இலக்கம் 1, 3, 5, 7, 9 என்று இருந்தால் அதற்கு பெயர் ஒற்றை எண்கள் கூறலாம். அதன் பிறகு இரட்டை எண்கள். இரட்டை எண்கள் என்பது ஓர் எண் 2 முழுமையாக வகுப்பட்டால் அந்த எண் இரட்டை எண் எனப்படும். அதாவது ஒரு எண்ணை 2 வகுத்தால் அதன் பெயர் இரட்டை எண்கள். 0, 2, 4, 6, 8 ஆகிய எண்கள் கடைசி இலக்கத்தால் கொண்ட எண்கள். எடுத்துக்காட்டாக 6 கடைசி இலக்கம் 6, அது இரட்டை எண்கள். 70 கடைசி இலக்கம் 0, அதனால் இரட்டை எண்கள். 428 கடைசி இலக்கம் 8, அது இரட்டை எண்கள். 1034 கடைசி இலக்கம் 4, அது இரட்டை எண்கள். ஆகவே இரட்டை எண்கள் என்பது 0, 2, 4, 6, 8 என்ற கடைசி இலக்கம் கொண்டிருந்தால் அதற்கு பெயர் வந்து இரட்டை எண்கள் கூறலாம். அதன் பிறகு ஓர் இலக்க எண். ஓர் இலக்கம் எண் என்பது ஒற்றை இலக்கம் மட்டுமே கொண்ட எண் ஓர் இலக்கம் எனப்படும். அதாவது ஒற்றை இலக்கம் என்பது 1 to 9 உள்ள எண்களுக்கு பெயர் ஒற்றை இலக்கம் என்று கூறலாம். மிகச்சிறிய எண் அதாவது ஒற்றை இலக்கத்தில் மிகச்சிறிய எண் 1, மிகப்பெரிய எண் 9. இரட்டை இலக்க எண்கள். இரட்டை இலக்கம் என்பது இரட்டை இலக்கங்கள் கொண்ட எண்கள் ஈர் இலக்க எண்கள், அதாவது இரட்டை இலக்க எண்கள் என்று கூறலாம். ஸோ 10 to 99 உள்ள எண்களுக்கு பெயர் இரட்டை இலக்க எண்கள். அதில் மிகச்சிறிய எண் 10, மிகப்பெரிய எண் 99. அதன் பிறகு 3 இலக்க எண்கள் அதாவது 3 இலக்க எண்கள் என்பது 3 இலக்கங்கள் மட்டுமே கொண்ட எண்கள் 3 இலக்க எண்கள் எனப்படும். அதாவது 100 to 999 உள்ள எண்களுக்கு பெயர் 3 இலக்க எண்கள். அவற்றில் மிகச்சிறிய எண் 100, மிகப்பெரிய எண் 999. 4 இலக்க எண்கள். 4 இலக்கங்கள் மட்டுமே கொண்ட எண்கள் 4 இலக்க எண்கள் எனப்படும். அதாவது 1000 to 9999 உள்ள எண்களுக்கு பெயர் 4 இலக்க எண்கள். அவற்றில் மிகச்சிறிய எண் என்றால் 1000, மிகப்பெரிய எண் என்றால் 9999. நண்பர்களே, இந்த அடிப்படை தகவல்களை தெரிந்து கொண்டால் வரும் கணக்குகளுக்கு மிக உபயோகமாக இருக்கும்.
அதனால் இயல் எண்கள் சுருக்கமாக சொன்னால் இயல் எண்கள் என்பது ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், முழு எண்கள் என்றால் ஜீரோலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், ஒற்றை எண்கள் என்றால் 1, 3, 5, 7, 9 என்ற எண்கள் இருக்க வேண்டும், கடைசி இலக்கத்தில் இந்த எண்கள் இருக்க வேண்டும், இரட்டை எண்கள் என்றால் 0, 2, 4, 6, 8 என்று கடைசி இலக்கத்தில் இருக்க வேண்டும், ஓர் இலக்கம் எண் என்றால் 1 to 9 வரை உள்ள எண்கள் ஓர் இலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள் என்றால் 10 to 99 வரை உள்ள எண்களுக்கு பேர் ஈரிலக்க எண்கள், 3 இலக்க எண்கள் என்றால் 100 to 999 வரை உள்ள எண்களுக்கு ஈரிலக்க எண்கள் என்று கூறலாம், 4 இலக்க எண்கள் என்றால் 1000 to 9999 வரை உள்ள எண்களுக்கு வந்து 4 இலக்க எண்கள் கூறலாம்.